நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்தின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அதிகாலையில் நாம் வேத வசனத்தை நேசிக்க வேண்டும், அதிகாலையில் நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், அதிகாலை நேரங்களிலே வேத வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் பரலோக தேவன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பான தேவனுக்கு பிரியமாவங்களே, வேத வசனத்தை விசுவாசிப்பது என்பது தேவனை விசுவாசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. வேத வசனத்தை நேசிப்பது என்பது தேவனை நேசிப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. வேத வசனத்தை நாம் வாசிப்பது என்பது ஆண்டவரையே நாம் அறிந்து கொள்வதற்கு அது சமமாக இருக்கிறது. நாம் விசுவாசித்தால் நாம் அநேக தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்மால் பெற முடியும். எபிரேயர் புஸ்தகம் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பான தேவனுக்கு பிரியமாவங்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119:66, உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று அவர் அங்கே பேசுகிறார். நாம் ஆண்டவருடைய வசனத்தின் மீது விசுவாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய விருப்பங்களை தேவன் அதிகமாக நிறைவேற்றுகிறவராக இருப்பார். நிச்சயமாகவே நாம் வேத வசனத்தோடு கூட நம்முடைய கவனங்களை நாம் அதிகமாக செலுத்த வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசப்போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் நாம் எழுந்த உடனே நாம் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது எத்தனை ஆறுதலாக நம்முடைய இருதயங்களுக்கு அது காணப்படும். அன்பான தேவனுக்கு பிரியமாவங்களே, நாம் அதிகமாக ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக, அதை வாசித்து நாம் தேவனோடு கூட அதிகமாக உறவாடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 106:24 அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்களாம். அவருடைய வசனத்தை வாசிக்கிற நாம் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தில் மீது நாம் அதிக கவனத்தை நாம் வைக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அநேகர் அவனுடைய வசனத்தை விசுவாசிக்காமல் கெட்டுப்போனார்கள். அவருடைய இஸ்ரவேல் மக்கள் அவனுடைய வசனத்தை விசுவாசியாமல் அநேகர் முறுமுறுத்தார்கள், பிரச்சனைகள் வந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட ஏன் பிரச்சனைகள் என்று சொன்னால், நாம் வேத வசனங்களை வாசிக்கிறோம் ஆனால் அதை என்ன செய்யறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை, அதை நேசிப்பது கிடையாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கொண்டு வராமல் இருக்கிற அப்படின்னால அநேக பிரச்சனைகள், வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாவுளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னார், என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் பேசினார். அவர் அநேக பிரசங்களை பண்ணினார். அநேக பிரசங்கம் செய்யும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை மீது விசுவாசம் வையுங்கள் என்று ஆண்டவர் மார்க்கு 1:15 ஆண்டவர் இப்படியாக பேசினார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அநேக நேரங்களிலே தேவன் அவருடைய சீஷர்கள் கூட அநேக வசனங்களை, வேத பகுதிகளை தேவன் சுட்டி காண்பிக்கும் பொழுது சீஷர்கள் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் செஞ்சாங்கன்னு சொன்னால் விசுவாசித்தார்கள். அநேகர் ஒரு சில சீடர்கள் அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்தாலும், ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனத்தை நம்பி விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு முறை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேதர் என்கிற ஒரு மனுஷன் இராம் முழுவதும் அவன் கடலில் போயிட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தான். ஆனாலும் அன்பான தேவனுக்கு பிரியமா அவங்களே, அவன் ரா முழுவதும் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வோடு கூட அவன் வீட்டுக்கு செல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய வலைகளெல்லாம் என்ன செய்யறான், அலசி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கடலோரமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். பேதுருவை பார்க்கிறார், அவனுடைய படகுல இடத்தை கேட்கிறார். பேதுரு இயேசுவுக்கு தன்னுடைய படகுல இடத்தை கொடுத்தான். இயேசு கிறிஸ்து அந்த பேருடைய படகிலிருந்து பிரசங்கம் செய்தார். இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க, இந்த பேதுருவும் கேட்டுக்கொண்டிருந்தான். அன்பான தேவனுக்கு பிரியமாவங்களே, இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், வா நாம் என்ன செய்வோம், மீன் பிடிக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி மீன் பிடிக்கலாம் என்று சொன்ன மாத்தத்தில் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் ராமுழுதுன பண்ணிட்டேன், பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சு பார்த்தேன், ஆனாலும் ஒரு மீனும் கிடைக்கலன்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனாலும் அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படி
வலையை போடுகிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்லி அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். அன்பான தேவனுக்கு பிரியமானவங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நாம் வலையை போடும் பொழுது, ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படியே நாம் தேவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை வழிநடத்தப் போகிறார். ஆனால் பேதுரு பாருங்க, இயேசுகிட்ட வந்து இரவு தானே மீன் கிடைக்கும், பகல் எங்கேயாவது மீன் கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்யலை, அவன் இயேசப்பகிட்ட தர்க்கம் பண்ணலை. ராமுழுதும் எனக்கு மீனே கிடைக்கல, அப்படி கிடைக்காத மீன் பகல்ல மாத்திரம் எப்படி கிடைச்சிரும்னு சொல்லி அவனை செய்யலை, சந்தேகப்படலை. ஆனால் தேவனுக்கு பிரியம் அவங்களே, அவிசுவாசம் படாமல் விசுவாசத்துடன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் கடலுக்குள்ளாக சென்றான். இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தால் அதே கடலில் அதே இடத்துல ஒரு மீன் கூட கிடைக்காத அவனுக்கு ரெண்டு படகு நிறைய மீன் கிடைச்சிதான். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம், நீங்கள் லூக்கா 5 ஃபுல்லாக படித்து பாருங்கள், 1-10 வரைக்கும் அங்கே அற்புதங்களை தேவன் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அன்பான தேவனுக்கு பிரியமாக ரெண்டு படகு அமிழத்தக்கதாக என்று அந்த லூக்கா 5:7 அங்கேயே சொல்கிறது, அமிழத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு கிடைத்ததாம். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அன்பான தேவனுக்கு பிரியமாக ஒரு மீன் அந்த படகுல எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த படகு என்ன பண்ணியிருக்கோம், முழுகி போயிருக்கும். ஆனால் தேவன் அற்புதமான ஞானமுள்ள தேவன், அமிழத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு கிடைத்தது, ஏராளமான மீன்கள். இரவில் கூட அவனுக்கு பிடிச்சா கூட அப்படிப்பட்ட மீன்கள் அவனுக்கு கிடைக்காது, பகல் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான மீன்களை தேவன் தந்தார். அன்பான தேவனுக்கு பிரியம் அவங்களே, இயேசுவுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பாருங்கள், ரெண்டு படகு நிரம்பி மீன்களோடு கூட அந்த பேதுருவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தந்தார். அன்பான ஆண்டவர் பிரியம் அவங்களே, இவன் மீன் பிடிக்க போன போது ஒரு படகு தான் கொண்டு போனான், ஆனால் ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு படகு நிறைய என்ன பண்ணிச்சு, அவனுக்கு மீன் கிடைத்தது. அது மாத்திரமில்லை, அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு உதவி செய்வதற்காக அருகில் வந்தாங்க என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தையை விசுவாச பேதுரு பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பேதுரு விசுவாசித்து போல நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். அவனுடைய வசனத்தை அவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்களா, அவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய மனசில் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய வசனத்தை நம்ம எவ்வளோ படிக்கிறோம், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்க போகிறேன், நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வசனம் நீங்கள் உதாரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நான் விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட அந்த துணியோடு கூட நம்முடைய காலை வேலையை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசின் வேலை என்னன்னு சொன்னால் விசுவாசத்தை குறைப்பது. நம்ம விசுவாசத்தோடு நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி நம்முடைய காரியங்களை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் பிசாசானவன் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறான், குறைத்து கொண்டே இருக்கிறான். விசுவாசம் குறைந்தால் பின்மாற்றம் வரும். விசுவாசம் குறையும் பொழுது நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவோம், தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் தளர்ந்து போகிற போல சூழ்நிலைகள் ஏற்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவன் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லி ரோமர் 4:19 வாசிக்கிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், வயது முதிந்தவனாக இருந்தான், தேவனை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று சொல்லி ரோமர் 4:21 வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும், நீங்களும் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை தேடி வருகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் என் தேவன் என்னை நடத்துகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வசனம் என்ன நடத்தும், அவருடைய வசனம் எனக்கு உயிர் கொடுக்கும் என்று சொல்லி நாம் அவருடைய வசனத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆபுக்கு 2:4 சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரியே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின் மீது விசுவாசத்தை வைங்க, ஆண்டவர் மீது விசுவாசம் வைங்க, ஆண்டவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தப் போகிறார். 106:12 சொல்கிறது, அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரியே சகோதரியே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வேத வசனத்தை படிக்கிற நீங்கள், வேத வசனத்தை தியானிக்க போகிற நீங்கள், வேத வசனத்தை நேசிக்கிற நீங்கள், வேத வசனத்தை வாசிக்கிற நீங்கள், வேத வசனத்தை விசுவாசிக்கிற நீங்கள், அவருடைய துதியை நீங்கள் சொல்ல வேண்டும். தேவனை துதித்து பாடுங்கள். தேவன் உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை செய்ய போகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தை தகப்பனே தம்முடைய பிள்ளைங்க நேசிக்கவும், வேதத்தை தம்முடைய பிள்ளைங்க அதிகமாக தியானத்தோடு வாசிக்கவும், வேதத்தை தம்முடைய பிள்ளைங்க விசுவாசிக்கவும் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அதே அற்புதம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அற்புதம் நடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென்.